சார், நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு கிரிக்கெட்டர், ஆனால் இங்கே கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிசியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சார், நான் அந்த வேலையை குறை சொல்றேன், நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். ஆனா இங்கிருந்து நான் எப்படி முன்னேறி போறதுன்னு தான் எனக்கு தெரியல சார். தினமும் என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 8013 அப்புக்கும் 8029 டவுனுக்கு நடுவில் தினமும் பயந்து ஓடிட்டு இருக்கேன். அப்புறம் 3 நம்பர் கேட்டுக்கு முன்னாடி நின்றுகிட்டு ஃபைன் வசூல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கேமும் இம்ப்ரூவ் ஆகல சார். என்னை ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல. பட் ரஞ்சி விளையாட போறேன். வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அப்பப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. ஆனா அப்பாவோட முகம் என் கண்ணு முன்னாடி வருது. தினம் ராத்திரி நான் குவார்ட்டர்ஸ்க்கு திரும்பி போகும்போது மேட்ச்ல அவுட் ஆகி திரும்ப பெவிலியனுக்கு போற மாதிரி இருக்கு. நான் விளையாடாமலே தோத்து போயிட்டு இருக்கேன் சார். வாய்ப்புக்காக காத்திருக்கிற கொடுமை என்ன மாதிரி ஆளுக்கு தான் தெரியும் சார். அடப்பாவி பயல, மனசுக்குள்ள இவ்வளத்தையும் பூட்டி வச்சிருக்கியா? சாரி சார், பட் ஐம் ஸ்டார்ட் ஃபீலிங் டிப்ரெஸ்ட்.